வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை ஆய்வு முடிவு தற்பொழுது அதாவது நான்கு மணிக்கு ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியிலிருந்து தடா செக் போஸ்ட் நுழைந்த மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி தற்பொழுது காஞ்சிபுரம் சென்னை மாவட்டத்திற்கு வெளுத்து வாங்க வந்து வெளுத்து வாங்க இருக்கிறது அது தெற்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி வரைக்கும் அதாவது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தையும் தாண்டி புதுச்சேரி வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இன்று காலை இது இப்பொழுது நட நடக்க இருக்கக்கூடிய முன் அதாவது இன்னும் சில நிமிடங்களிலே மணி நேரங்களிலே நடக்கக்கூடியது அறிவித்திருக்கிறேன் அடுத்தபடியாக நேற்று நேற்றையுடைய அறிக்கையை பார்த்திங்கன்னா பெங்களூரு முதல் பெரம்பலூர் வரை அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதுலேயும் ஒரு எல்லை கோடிட்டு காட்டியிருந்தோம் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தோட துறையூர் பகுதி மேற்கு வடக்கு பகுதி மேற்கு பகுதியில் முசிறி மணப்பாறை பகுதி அப்படியே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இப்படியே போட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலாம் அதில் கவர் பண்ணி கொண்டு வந்து அப்படியே கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு ஓரம் எல்லாம் போட்டு திருவண்ணாமலை மேற்கு நாம் சொன்னால் அந்த கோடு போட்ட இடத்துல கரெக்டாக பெஞ்சிருக்குது இந்த கோட்டை கோட்டை தாண்டாமல் அந்த எல்லைக்கோடு வரைக்கும் சரியாக பெய்திருக்கு நல்ல மழையாக கனமழையாக போல் நேற்று திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை திண்டுக்கல் தேனி அதே போல் பல மாவட்டங்களிலே நேற்று மழை வட மாவட்டங்களிலே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பெய்த மழை தற்பொழுது திருவள்ளூருக்கும் பெய்ய தொடங்கி இருக்கிறது அது சென்னையை தாண்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாண்டி புதுச்சேரி வரைக்கும் இன்று காலை வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வரக்கூடிய நாட்களெல்லாம் எளிதாக ஒரு இந்த தெருவாக வானிலை சொல்ல தேவையில்லை வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் குறிப்பிட்ட ஒரே வழியில் சொல்லிடலாம் இன்று தேதி இருபத்தி ஆறு இன்று இருபத்தி ஆறுந்து கடலோர மாவட்டம் வரைக்கும் வரும் கடலோரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுவும் சில இடத்துல கூடுதலாக இருக்கும் சில இடத்துல குறைவாக இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்களிலே மழை அளவு அதிகமாக இருக்கும் அனைத்து உள் மாவட்டம்தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா அரபிக்கடலேருந்து வங்கக்கடல் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களும் கேரளா தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா இலங்கை இவ்வளோ பரப்புலையும் கனமழை பெய்ய இருக்கிறது ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பெய்யாது அட்டைய டைமில் எல்லா இடத்துலையும் பெய்யாது ஏதோ காற்றழுத்த நிலை உருவானது மாதிரி அட்டைய இடத்துல பெய்யாது வெவ்வேறு நேரங்களில் ஒரு ஒம்பது மணிக்கு ஒருன்னா ஒரு பத்து மணிக்கு அடுத்த இடம் மணி நகர்ந்து 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 பெய்து கொண்டே இருக்கும் அதான் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் நான்கு மணிக்கு தொடங்கிய மாதிரி ஆறு மணிக்கு சென்னைக்கு வரும் ஐந்தரை ஐந்தரை மணிக்கு மேலே சென்னைக்கு வருது ஆறு மணிக்கு வந்து தாம்பரம் வரும் ஆறரை மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது தா மாமல்லபுரம் வரும் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் புதுச்சேரி வரும் தாண்டி அப்படி நகர்ந்து 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 பெய்யும் அதே நேரத்தில் இப்போ புதுச்சேரி வந்தாலும் திருவள்ளூர் சென்னையில் தூரிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கும் ஒரு மணி நேரம் கனமழையாகவும் மீதாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் தூறலாகவும் இருக்கும் இப்படி இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் எங்கள் ஊர் எங்கள் மாவட்டம் சொல்ல சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் இன்று இருபத்தி ஆறிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஒதுக்கிய இடம் அடுத்த நாள் பெய்யும் அதுலேயும் ஒதுங்கியிருந்தால் அடுத்த நாள் பெய்யும் பெரும்பாலும் பரவலாக பெய்யும் ஏதேனும் ஒரு சில இடங்கள் ஒதுக்கியிருந்தாலும் அடுத்த நாள் பெய்துவிடும் இப்படி வரும் நாட்கள் மழை இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் முப்பது வரைக்கும் ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் தொடரும் தென் மாவட்டங்களுக்கு இறுதியாக ஒன்றாம் தேதி காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி அது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதியும் தொடங்கும் ஆக இப்போ எந்த மாவட்டம் ஒதுக்கவில்லை பாலக்காட்டு கணவாய் உட்பட அரபிக் கடலோரம் முதல் வங்கக் கடலோரம் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு நேரங்களில் பெய்யும் ஆனால் ஒவ்வொரு நேரத்துலேயும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் எப்போ பெய்யுங்கிறதுக்கும் சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொன்னால் தமிழகத்தோட அனைத்து ஊரை படிக்கவே மணிக்கணக்கில் நாலு கணக்கில் ஆகிடும் ஆகவே அப்படி சொன்னால் என்னுடைய ஆடியோ கூடிவிடும் இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டுகிறேன் முப்பதாம் தேதிக்குள் இரண்டு மூன்று முறை நல்ல மழை பெய்யும் ஒவ்வொரு இடத்துலையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக கா இதில் வந்து நீலகிரி மாவட்டம்லாம் நல்ல மழை பெய்யும் அதிக மழை பெய்யும் நீலகிரி மா மலைப்பகுதியெல்லாம் நிறைய மழை பெய்யும் கிராமப்புறங்கள் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்கள் நிறைய மழை பெய்யும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பாலக்காட்டு கணவாய் உட்பட ஆரியங்காவு கணவாய் உட்பட ஆரல்வாய் மொழி கணவாய் உட்பட அதாவது எல்லா மாவட்டமும் எல்லா ஊருமே அடங்கும் வெவ்வேறு நேரங்களில் பெய்யும் அவ்வளோதான் ஓகே அடுத்தபடியாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நம்ம இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடையில் உருவாகும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அது இலங்கைக்கு அருகில் வராமல் அந்தமானை ஒட்டிய பகுதி அதாவது நம்ம இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடையில் தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகி இலங்கைக்கு சற்று நெருக்கமாக இருக்கணும் இப்போ அந்தமானுக்கு தெற்கு நிறுத்தமாக கொஞ்சம் கிழக்கு பகுதியில் உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மூன்று இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி ஆனால் இது புயலாக மாற வாய்ப்பு குறைவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது தமிழக எல்லைக்கு வராமலே அப்பால் அது வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா ஒடிசாவுக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் மியான்மர் நாட்டை நோக்கி நகரும் மேற்கு வங்கம் வங்கதேசம் மியான்மர் நாட்டை நோக்கி நகரும் இது என்னென்னா காற்றழுத்த தாழ் மண்டலம் இது ஏ ஆ ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிக்கு அளவில் தான் அது போய் கரையை கிடக்கும் மே ஐந்து ஆறு தேதியில் தான் உருவாகிறது ரெண்டாம் தேதி இது தொலைவில் உருவாகி அப்பாலேயே செல்ல இருக்கிற காரணத்தினாலே தமிழக வெப்பசலன மழைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது இப்போ த போன வருஷம் ஃபனிப்பொயில் என்னாச்சுன்னா நெருக்கமாக வந்து இந்தோ கடக்கும் இந்த வருமோ மழை பெய்யுமோ பெய்யாதோ கடக்குமோ கடக்காதோன்ற ஒரு பீதியையும் ஏற்படுத்தி தென்றல் காற்றையும் தொடக்கி வச்சுட்டு ஒரு தென்றல் காற்றையும் தொடக்கி வச்சுட்டு மழை மேகத்தை அதாவது மழையை உருவாக்க சாதக சூழல் காற்றை அமைத்து கொடுக்காமல் போனது ஃபனி புயல் ஆனால் இது அப்படி இல்லை ரொம்ப தொலைவிலேயே அப்பாலே உருவாக்கி அப்பாலே சென்று விடுகிற காரணத்தினாலே தமிழக வெப்பச்சலனம் வெப்பச்சலன மழைக்கு சாதக காற்றுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த புயல் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெப்பச்சலன மழையை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அதனால தான் ஒன்றாம் தேதி தென் மாவட்டம் மட்டும் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் மழையோட அளவு குறைவாக இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கிறது ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது அதற்கு பிறகு முதல் வாரத்தில் இந்த புயல் கரையை கிடக்கிற வரைக்கும் வங்கதேச நாடு அல்லது மேற்கு வங்கம் அல்லது மியான்மர் இந்த பகுதிக்கு வடக்கு நோக்கி சென்று கரையை கிடக்கிற வரைக்கும் புயலல்ல காற்றழுத்த மண்டலம் கரையை கிடக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் வெப்பச்சலன மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும் அது முடிந்த பிறகு மீண்டும் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்துவிடும் எப்படின்னா எட்டாம் தேதிக்கு மேல் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலே மீண்டும் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தீவிரமடைந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதை தொடர்ந்து இணைந்திருந்து வானிலையை கவனித்து வாருங்கள் நன்றி